இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டோல்மார்க் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஹியூமன் ரைட்ஸ் ரைட் ஆஃப் ப்ரிசனர்ஸ் இன் ஹியூமன் ரைட்ஸ் வித் டிசைடட் கேஸ்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டோல்மார்க்லாம் கேட்டிருக்காங்க ப்ராபப்ளி இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிரிமினாலஜிக்கு யூஸ் ஆகும் அங்கேயும் ரைட் ஆஃப் ப்ரிசனர்ஸ் கேட்குறாங்க கிரிமினாலஜி கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஸ்வல்லஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கும் அந்த டாபிக் யூஸ் ஆகும் ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து ஹியூமன் ரைட்ஸ் அஸ்வெல் அஸ் கிரிமினாலஜி ரெண்டுக்குமே சேர்த்து இந்த ஒரே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் மார்க் கேட்டாலும் எழுதலாம் சவண்ட் மார்க் கேட்டாலும் எழுதலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸ்லஸ் நிறையா சொல்ல போகிறேன் அதை ஸ்கிரீன்ஷாட்டாகவும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரைட்ஸ் ஆஃப் ப்ரிசனஸ் பொதுவாக ப்ரிசனரோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படிங்கிற காரத்தினாலேயே அவனுக்கு ஃபண்டமென்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடாது ஃபண்டமெண்டல் ரைட்டே அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் ஃபோர்டீன் நைன்டி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இதெல்லாம் மேண்டேட் அப்படின்னு சொல்லுது சிறைவாசியாக அவன் இருந்தாலும் ஆர்டிகல் ஃபோர்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டு அந்த ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே அவனுக்கும் உண்டு சிறைவாசிக்கும் உண்டு காமன் மேனுக்கு எப்படி உண்டோ அவனுக்கும் அது உண்டு அப்படின்னு சொல்லுது கான்ஸ்டியூஷனில் மோரோவர் ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் பிரசனர்ஸ் இன் யூடி கச்சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் த்ரீலேருந்து லெவன் வரைக்கும் யூடி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ரைட்ஸ் ஆஃப் ப்ரிசனர்ஸ் அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி சில ரைட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ரைட் டு லிபரட்டரி அண்ட் லைஃப் நோ இன் ஹியூமன் ஆர் குருயல் ட்ரீட்மெண்ட் நோ ஆர்பிட்ரரி அரெஸ்ட் எஃபெக்டிவ் ரெமெடி இன் கோர்ட் இதெல்லாம் ரைட்ஸாக யுடிஹெச்ஆரில் சொல்லியிருக்காங்க ரைட்ஸ் டு லெலிபிரிட்டி அண்ட் லைஃப் ரைட் டு லைஃப் நோ இன்ஹ்யூமன் அண்ட் குரூயல் ட்ரீட்மெண்ட் நோ ஆர்பிட்ரி அரஸ்ட் எஃபெக்டிவ் ரெமெடி இன் கோர்ட் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு போனோம்னா முதல்ல ஒரு பிரசனரை ஹியூமன் டிக்னிட்டியோடு நடத்தணுங்க ஹியூமன் டிகினிட்டே அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்குது ரெண்டாவதாக பேசிக் ஹியூமன் நீட்ஸை அவனுக்கு கொடுக்கணும் பேசிக் ஹியூமன் நீட்ஸ் பேசிக் ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஃபுட்டு ஷெல்ட்ரு க்ளாத்திங் உணவு உடை இருப்பிடம் இது கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்கணுங்க அவன் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த சிறைவாசிக்கு அதை கொடுக்கணும் சிறைவாசிங்கிறனால அதை மறுக்கக்கூடாது தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லு நோ டிஸ்கிரிமினேஷன் ஒரு அவன் ஒரு தீண்டத்தகாத நபர் மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுறது அப்படிலாம் கூடாது மனிதன் மனிதன்தான் அவனுக்கு எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் இருக்குதுன்னு சொல்லுது கான்ஸ்டியூஷன் அண்ட் தென் இம்பார்ட்டன் ஒன் ஆக்சஸ் டு லா ஆக்சஸ் டு லா அவன் எதுக்காக கைது செய்யப்பட்டான் அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் எத்தனை வருஷம் தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக தெரியணும் அந்த கைதிக்கு கண்டிப்பாக தெரியணும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அவனுக்கு புரிகிற மாதிரி புரிகிற லாங்குவேஜில் சொல்லணும் அவனுக்கு தமிழ் தெரியுமா தமிழில் சொல்லணும் அவனுக்கு ஹிந்தி தெரியுமா ஹிந்தியில் சொல்லணும் அவனுக்கு தமிழ் தான் தெரியும் ஹிந்தியில் பேசுனா அவனுக்கு என்ன தெரியும் தெரியாது ஸோ அவனுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுதோ என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதில் சொ கம்யூனிகேட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் தென் கெட் வேஜஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அவன் வேலை பார்த்தான் சிறையில் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து வேஜஸ் கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அப்புறம் ரிலீஸ் டேட் அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு கைதி வந்து இந்த தண்டனைக்காக குற்றச்சாட்டை போட்டு இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்னு சொன்னால் என்னைக்கு அவன் ரிலீஸ் அப்படிங்கிறது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட் இன் கான்ஸ்டியூஷன் அண்ட் தென் இப்போ ஒரு கேஸ்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு மோதி ராம் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இது எல்லா கேஸ்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோதிராம் அண்ட் அதர்ஸ் பஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க மோதிராம் கேஸில்னா பெயில் இஸ் எ ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறான் பெயில் இஸ் எ ரூல் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறான் அந்த கேஸில் இப்போ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரையல் இஃப் இட் இஸ் ப்ரூவ்டு தட் கீ கெனாட் கமிட்டட் எனி கிரைம் இட் வில் பி கிரேவ் இன்ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டு ஹிம் அப்படிங்கிறான் அந்த கேஸில் பெயில் கண்டிப்பாக கொடுக்கணுங்க பெயில் இஸ் எ ரூல் ஜெயில் இஸ் ஆன் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறான் அதுதான் பெயில் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒருவேளை ட்ரையல் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரையல் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த வழக்கு விசாரணை முடிச்சதுக்கப்புறம் இவன் மேலே எந்த தப்புமே இல்லை தெரிய தெரிய வந்தால் அவனை முடிச்சு ஜெயிலில் போட்டிங்கன்னா இட் இஸ் எ கிரேவ் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறான் அந்த மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிறான் ஸோ பெயில் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் பெயில் கொடுக்குறாங்க மோதிராம் மிஸ் எஸ் மோதி அண்ட் அதர்ஸ் எஸ் அ ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இந்த கேஸில் ரைட்டா அண்ட் தென் நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது எவ்ரி பர்சன் அரஸ்டட் ரைட் டு பி ப்ரொடியூஸ்டு பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர்டிக்கல் டொண்ட்டி டூ சப் கிளாஸ் டூவில் சொல்கிறாங்க அஸ் அஸ்வெல்லஸ் செக்ஷன் ஃபிஃப்டி செவன் ஆஃப் சிஆர்பிசி அது தான் சொல்லுது ஒருத்தனை கைது பண்ணால் என்ன பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்ப்படுத்தணும் அப்படிதானே அது இன்ஜியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ சப் கிளாஸ் வெல் அஸ் செக்ஷன் ஃபிஃப்டி செவன் ஆஃப் சிஆர்பிசி நமக்கு தெரியும் ரைட் அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறாங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் ஏ கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் ஏ ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ லீகலேட் அவனுக்கு லாயர் வைக்க மனம் இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு சார்பாக லாயரை வந்து படுத்த முடியாத அந்த சூழ்நிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் முப்பத்தொம்போது ஏலே சொல்கிறாங்க இது நமக்கு தெரியும் அப்புறம் அதுக்கு ரிலேட்டட் கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா உசேனரா கட்டூன் வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில் ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதே கேஸில் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஸ்பீடி ஜஸ்டிஸ் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறான் உசேனரா கட்டுன் வெர்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீகாரில் ஸ்பீடி ட்ரையல் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாமல் ரைட் டு ஃப்ரீ லீகல் ஐட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு கண்டிப்பாக அது ப்ரிஷனர் கொடுக்கணும் அப்படிங்கிறான் இதே கேஸில் ரைட்டா அண்ட் தென் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூவில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ரைட் டு கன்சல்ட்டு லீகல் பார்ட்டிஷனர் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு ஒரு பிரசனர் இருக்கான்னா இப்போ அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ண கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அண்ட் தென் அடுத்ததாக ஒரு கேஸ் பார்த்தோம்னா சீலா பார்சே ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஏற்கனவே தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது சீலா பார்சு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க உமன் பர்சனர்ஸ்க்கு நடக்கிற இந்த லாக்அப்பில் நடக்கிற அநீதிகளை தட்டி தேக்கிறதுக்காக சில டைரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க இந்த கேஸில் சீலா பார்சு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த கிரேஸ் வந்து ப்ரீஃபாக வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸே தனியாக நம்ம ப்ளேஸில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சிஆர்பிசி லிஸ்ட்டில் இருக்குது சீலாபர்ஸு ஏன்னா உமன்ஸ்லாம் வந்து லாக்அப்பில் வந்து ரொம்ப இல்லீகலாக ட்ரீட் பண்ணாங்க அப்போ கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கைட்லைன்ஸை கொடுத்தாங்க உமன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா கைட்லைன்ஸை கொடுத்தாங்க நாட்டு இம்ப்ரூவ் த கண்டிஷன் ஆஃப் உமன் ஸோ அதான் இந்த கேஸு சீலா சீலாபாஸேஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்ட்ரா அதுக்கப்புறம் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அண்ட் டு மீட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது ஒரு ஃபண்டமெண்ட் ரைட் ஒரு பிசனர் இருக்கான்னா ரைட் டு பி இன்ஃபார்ம்டு அண்ட் ரைட் டு மீட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீட்டிலேருந்து யாராச்சும் அவனை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறான்னா அவனை பார்க்குறதுக்கு அனுமதிக்கணும் அது ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு அதில் இந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்குது சுனில் பத்ரா விஸ் எஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சுனில் பத்ரா விஸ் எஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டில் ஒரு பிரிசனர் இருக்கான் அப்படி சொன்னால் அது டீஹ்யூமனைசிங் அண்ட் டீஹ்ரீடிங் தி எஃபெக்ட் ஆஃப் பிரசனர் அப்படிங்கிறான் கிட்டத்தட்ட இந்த சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் இப்போ இந்தியாவில் இல்லை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து டீஹூமனைஸ் பண்ணுது பிரசனோட்ஸோட ரைட்ஸை டிகிரேட் பண்ணது பிரசனோட்ஸோடய ரைட்டை அவன் ஃபேமிலி மெம்பர் பார்க்க தாங்கன்னு சொன்னால் மீட் பண்ணுறதுக்கு எல்லா அது எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்கு கான்ஸ்டியூஷன் ஸோ சுனில் பத்ரா விசர்ஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் நம்மளுக்கு சொல்ல வருது இப்போவே தெரியும் ஃபேமிலி மெ மெம்பர்ஸ்லாம் போய் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் செல்ஃபோனில் கூட ஒரு பத்து நிமிஷமோ என்னமோ அதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக வேணுமோ அதிகரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் உறவினர்கிட்ட பேசலாம் அட்வொகேட் பார்த்து பேசணும்னு நினச்சா பேசலாம் அப்படியே எல்லா உரிமையும் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குது ரைட் ரைட் டு காம்பன்சேஷன் ஃபார் இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரைட் டு காம்பன்சேஷன் ஃபார் இல்லீகல் டிடென்ஷன் ஆர்டிகல் ஃபோர்டீன் சப் கிளாஸ் சிக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸில் இதை சொல்லியிருக்கா ஆர்டிகல் ஃபோர்டீன் சப் கிளாஸ் சிக்ஸ் ஆஃப் ஐசிசிபிஆர் தட் இஸ் இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் சொல்கிறாங்க பர்சன் ஹூ ஹேஸ் சஃபர்டு பனிஷ்மெண்ட் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் இல்லீகல் கன்வென்ஷன் சால்பி காம்பன்சேட்டர் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக காம்பன்சேஷன் வணக்கணும் இல்லீகல் கன்வென்ஷன் அப்படின்னு தெரிய வந்தால் அவனுக்கு காம்பன்சேஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ருதல் ஷா விசஸ் பீகார் ஸ்டேட் ஆஃப் பீகார் ருதல் ஷா ஆர்யூடி ஏஎல் ருதல்ஷா விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் சொல்லியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வந்த கேஸு மான்ட்ரிங் காம்பன்சேஷன் ஃபார் சிட்டிசன் அதாவது இல்லீகல் டீடென்ஷன்லாம் இருந்தால் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆனால் மான்டரிங் காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா அண்ட் தென் இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பிரேம் சங்கர் சுக்லா விசஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பிரேம் சங்கர் சுக்லா விசஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கேஸில் தான் இந்த ஹேண்ட்கப்பிங்கை வந்து சொல்கிறாங்க அதாவது அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அவனுக்கு வந்து ஹேண்ட் கப் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபைங் சர்க்கம்டென்சஸே இல்லை அப்படிங்கும்போது ஷுட் நாட் பி சப்ஜெ சப்ஜெக்டட் டு ஹேண்ட் கப் அப்படிங்கிறாங்க இந்த கேஸில் பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சீட் சட்டில் தரேன் ஸோ ரைட்ஸ் ஆஃப் ப்ரிசனஸை பொறுத்த வரைக்கும் இதான் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் என்னென்னலாம் ரைட்ஸு அப்படின்னு சொல்லி டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சிஆர்பிசியில் ஒன் ஆஃப் இம்பார்ட்டண்ட் கேஸு அதையும் நீங்கள் எழுதலாம் கிரிமினாலஜிலையும் கேட்குறாங்க டிகே பாசு கேஸு ஸோ ஹியூமன் ரைட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அஸ் அஸ் கிரிமினாலஜிக்கு யூஸ் பண்ணலாம் அந்த வீடியோவை உங்களுக்கு கேஸ்லாஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நம்ம எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடியில் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப்